ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, ஏற்கனவே இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். அப்போது இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்னோடய டே ட்ரீமர்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம தங்கம், அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஏன்னா தங்கத்தோட விலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது, அதனோட விலை அப்படிங்கிறது குறைஞ்ச பாடு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த தங்கத்தோட விலை ஏன் அதிகரிக்குது, இதை யார் தான்ப்பா பண்ணுறாங்க, தங்கத்துக்கு ரேட் யார்ப்பா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எல்பிஎம்ஏ, அதாவது எல்பிஎம்ஏ அப்படின்னா என்னன்னா, லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன். இவங்க தான் வந்து தங்கத்துக்கான விலை அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாங்க. இந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது 1987 தொடங்கப்பட்டது லண்டனில். புல்லியன் மார்க்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து, அசோசியேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டு யார் அப்படின்னா இந்த எல்பிஎம்ஏ தான். இந்த எல்பிஎம்ஏ யாரோட கண்ட்ரோலில், அதாவது இதோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, ப்ரீசியஸ் மெட்டல் ப்ரைசஸ் லிமிட்டட் அப்படிங்கிற அந்த பிஎம்பிஎல் கம்பெனிஸ்கிட்ட இருக்குது. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை நிர்ணயிக்கிறாங்க. இந்த ரிஃபைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் அப்டேட்டிங், அதை பொறுத்து தான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மார்னிங் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10:30 AM அண்ட் ஈவினிங் டைம் 3:00 வந்து, இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் டைமில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. US டாலர் ப்ரைஸில் ட்ராய் அவுன்ஸுக்கு வந்து தங்கத்தோட ரேட் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ராய் அவுன்ஸோட பியூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 995 அப்படிங்கிறது இருக்கும். பியூர் கோல்டுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் 2 வந்து தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படுகிறது. இது எப்படி நிர்ணயம் செய்கிறாங்கன்னு பாருங்களேன். வேர்ல்டு வைட் டிமாண்டோட சப்ளையை பொறுத்து வந்து இதனுடைய ரேட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சப்ளை வந்து எதனால் கிடைக்கும் அப்படின்னா, ரிஃபைனரி அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்போ தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த சப்ளை இருந்தது அப்படின்னா அதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறைவாக இருக்கும். அதுவே அதோட டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதனுடைய ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ எப்படி வந்து இந்த தங்கத்தினுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அத்தனை இன்வெஸ்டர்ஸும் அவங்களோட அமௌண்ட் எல்லாமே அதர் மெட்டீரியல்ஸில் இருந்து ஃபுல்லாக வந்து தங்கத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் உள்நாட்டு போர், அதுக்கப்புறம் கால சூழ்நிலைகள், இதுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தில் தான் வந்து தங்கத்தினோட விலை அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நமக்கு வந்து 2030 வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தினுடைய தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நாடுகள் அப்படின்னா சைனாவை முதலிடத்தையும் இந்தியாவை வந்து 2 சொல்கிறாங்க. இதை சொல்கிறப்ப வந்து பாருங்கள், எல்பிஎம்ஏவோட தலைவர் வந்து சொல்கிறாரு, அதாவது மூத்த மெட்டலிஸ்டான அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தங்கத்தினுடைய ரேட் அதிகமாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் சைனாவும் இந்தியாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வந்து பேசுகிறாங்க. ஓகே, அவங்க என்ன தான் பேசினாலும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நாமளும் ஒரு தங்க சுரங்கம் கோளாறில், கர்நாடகா மாவட்டம் கோளாறில் வந்து தங்க சுரங்கம் இருந்தது தான். தங்கத்தை எடுத்து நாமளும் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். இப்போதைக்கு அந்த கோளார் தங்க வயல் அப்படிங்கிறது மூடி இருக்கிற நிலைமையில தான் நாம் ஒவ்வொரு மாதமும் வந்து தங்கத்தை இறக்குமதி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்தியாவிலேயே அதிக அளவு தங்கம் வந்து யூஸ் ஆகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா மாவட்டத்தை தான் சொல்லுவோம். கர்நாடகாவில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட KGF கோளார் கோல்டு ஃபீல்டு வந்து இருக்குது. ஸோ எது இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஆத்தரைஸ் பண்ணுறது ரிஃபைனரிஸ்க்கு, மார்க்கெட்ஸ்க்கு, அதே மாதிரி பேங்க் செக்டர்ஸில் கோல்டு பாண்ட்ஸ் விற்கிறவங்களுக்கு அத்தனைக்கும் வந்து மூலமாக இருக்கிறது எது அப்படின்னா லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் தான். இந்த எல்பிஎம்ஏ சர்டிஃபை பண்ண அத்தனை கோல்டும் வந்து நம்ம எங்கே வேணால் என்கேஷ் பண்ண முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், அதனுடைய பியூரிட்டியும் வந்து தரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத அத்தனை விஷயத்தையும் ஆராய்ஞ்சு தான் அவங்க வந்து அவங்களோட இது நிறுவனத்தில் உறுப்பினராக வந்து செத்துக்கிறாங்க. அப்போது இப்போதைக்கு வந்து அங்கே
யார் சிஇஓ அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஜெனரல் கவுன்சிலில் யார் இருக்காங்கன்னா, சகிலா மொஹிரா அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க தான் வந்து இருக்காங்க. பாருங்கள், உலக அளவில் இருக்கக்கூடிய அத்தனை தங்கத்தினையும் விலை வந்து நிர்ணயம் செய்யப்படக்கூடிய இடத்துல தலைமையில் இருக்கிறது ஒரு பெண் தலைவர் சகிலா மெஹ்ரா அவங்க வந்து இருக்காங்க. ஸோ இவங்க ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய டிமாண்டை பேஸ் பண்ணி தங்கத்தினுடைய விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு விட அதிகமாக தான் இருக்குது, நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தான் போகுது அப்படிங்கிற காற்று வாக்கில் வந்து பேச்சுக்கள் வரத்தான் செய்யுது. பாப்போம் பொறுத்திருந்து நாம் எப்படி இன்னும் தங்கத்தை எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத. இந்த சுச்சுவேஷனில் வந்து தங்கம் வாங்கிறது அவசியம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதை எப்படி சேவ் பண்ணி வாங்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது, ஒன் பை ஒன்னாக வந்து நான் உங்களுக்கு சொல்லுறேன். தங்கம் என்ன ரேட் ஆனாலும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே அதை வாங்கி வந்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட் எப்போவுமே இருக்குது. ஸோ மக்களே, நமக்கு விருப்பமான தங்கத்தை யார் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சிட்டோம். அடுத்தடுத்து அதை எப்படி வந்து நம்ம ஸ்மார்ட்டாக வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ தங்கத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணுறவங்க எல்பிஎம்ஏ, லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் தான் பண்ணுறாங்க. யூஎஸ் டாலர் ப்ரைஸில் வந்து ட்ராயன்ஸ்க்கு அவங்க வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.